இதைவிட பல மடங்கு கூட்டத்தை திமுகவாலும் அதிமுகவாலும் காங்கிரஸாலும் கூட்ட முடியும். ஆனால் குவார்டர் கொடுத்து, கோழி பிரியாணி கொடுத்து, 500 ரூபாய் கொடுத்து, டாடா ஏசுல ஆடு மாடு ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு வந்து, அது எந்த கட்சி கூட்டத்துக்கு வந்திருக்கோம்னு தெரியாம 8:09 கூட்டம் முடிச்சிட மாட்டி இவனடி ஆத்து ஆத்திர ஆத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அது அப்படின்னு அந்த அப்பத்தக்கள் பேசுது. இதே மாதிரி ஒரு இடைத்தேர்தல் கரூர்ல நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு 500 பொம்பளைக்கு ஒரே மாதிரி சேலை ஊர்த்தி எங்க கட்சி கூட்டத்தில் உட்கார்ந்துச்சு. நம்ம கட்சி கூட்டத்தில் என்ன, நம்ம கட்சியில இப்படி ஒரே மாதிரி சேலை ஊர்த்த கூட்டம் கிடையாத, இது அன்யூனிஃபார்ம் கூட்டமாச்சு நம்ம கூட்டம், ஆனா ஒரே மாதிரி இருக்கு. அப்ப திடீர்னு பார்த்தா நாங்க டக்கு டக்கு நம்ம மேலே எடுத்து வைக்கிறாங்க, பரபரப்பாவது அண்ணன் வரப்போறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆள் ஓடியாரா, ஏஜென்ட் ஓடியாரா, ஏன் இந்த நம்ம கூட்டம் நம்ம கூட்டம் இல்ல, நம்ம கூட்டம் பக்கத்துல இருக்குது அதிமுக. தமிழ்நாட்டில் ஒரு கட்சி குவார்டர் கொடுத்து கோழி பிரியாணி கொடுக்காமல், கோழி பிரியாணி கொடுக்காமல், காசு கொடுக்காமல் தன்னிச்சையாக கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும். ஈரோட்டிலே வாழ்கிற மக்கள் இன்னும் ஒரு மாத காலத்துக்கு உங்களுக்கு கேட்க போற ஒரே இசை, கொடுக்காத நோட்டை கெடுக்காத நாட்டை. இந்த ஒரு விளக்கத்தை நீங்க கேட்க போறீங்க, உங்க காது செவிடாக போகுது. கொடுக்காத நோட்டை கெடுக்காத நாட்டை, கொடுக்காத நோட்டை கெடுக்காத நாட்டை, இந்த முழக்க கேட்க போகுது. அது தயாராகிட்டான், 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ணன் சீமான் வர்றனோடே 10000த்துக்கு தயாரா இருக்கிறான். டிஆர்பி ரேட்டை ஏத்துற மாதிரி மார்க்கெட்ல அந்த ரேட் இந்த இவன் ஒரு இவன் பொழப்ப கெடுத்துற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ரேட்டு ஏறிக்கிட்டு இருக்கு. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை நாம் தமிழர் கட்சி வெல்வது என்பது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடைப்பதல்ல. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே நாம் தமிழர் கட்சி வெல்வது என்பது ஒரு வரலாற்று வெற்றி. இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமாக வடநாட்டுக்காரருடைய வேட்டைக்காராக மாறியிருப்பது இந்த ஈரோடு. ஈரோடு முழுக்க முழுக்க ஒரு காலத்திலே தூய தமிழர்கள் வாழ்ந்த பகுதி. புவிசார் குறியிடப்பட்ட ஈரோட்டு மஞ்சள் என்பது உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற மஞ்சள், ஈரோட்டு மஞ்சள். ஈரோட்டு மஞ்சளை அன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க 2,50,000 ஏக்கர்ல மஞ்சள் விளைந்த பொழுது, ஈரோட்டில் மட்டும் 50,000 ஏக்கர்ல மஞ்சள் விளைந்தது. அந்த அத்தனை மஞ்சளையும் விற்பனை செய்த முதலாளிகள் தமிழ் முதலாளிகள். இன்றைக்கு ஈரோட்டில் 15,000 ஏக்கர்ல மஞ்சள் விளைந்தது, ஒரு முதலாளி கூட தமிழன் கிடையாது. அத்தனை பேரும் மார்வாடி, அத்தனை பேரும் வடநாட்டுக்காரன். நம்ம தொழில்முறை பயிற்சி, நாம சொல்றோம் டீக்கர்ல வேலை பார்க்கறான், பானிபூரி கடை வச்சுக்கிறான், பஸ் ஸ்டாண்ட் கட்டுறான், பாலம் கட்டுறான், இல்ல அவன் 200 ரூபாய்க்கு வேலை பார்க்கறான், 100 ரூபாய்க்கு வேலை பார்க்கறான் என்று குறைவாக வேலை பார்க்கறான் நீ நம்புறீங்க? சத்தியமா கிடையாது. 200 ரூபாய்க்கு அவன் வேலையை பார்த்தா சத்தியமா இரவு அவன் கஞ்சா விற்பான். நான் எழுதி சொல்றேன், அவன் தமிழ்நாடு முழுக்க கஞ்சாவை விற்பனை செய்வது வடநாட்டுக்காரன். சிறையில பார்த்த அஞ்சோட பகல்ல என்ன பண்ணுவா அண்ணனா, காப்பி கடை வச்சிருக்கு சென்னையில தாம்பரத்துல, காப்பி கடை வச்சிருக்குன்னா என்னடா வழக்கு, காப்பி கடை வச்சிருக்குன்ற என்ன வழக்கு, என்ன கேஸ் அப்படின்னா, அண்ணன் 25 கிலோ காஞ்சா கேஸ், காஞ்சா கேசா, அது என்ன காஞ்சா நமக்கு தெரியல எனக்கு. ஆனா கஞ்சாவை தானே காஞ்சாக்கார மதுரக்கார ஒருத்தன் அவன் அவன் புலகனவன், காஞ்சா கேஸ் எத்தனை எப்படி விட்டு அப்படின்னா. ஆனா நாங்க ஊருக்கு போவோம், ஊருக்கு போகும்போது தங்கச்சிக்கு கல்யாணம், தங்கச்சிக்கு தங்க கல்யாணம் நகை வாங்கணும், அதுக்காக நாங்க ஊர்ல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 25 கிலோ கஞ்சா கொண்டு வந்து வித்துரும். அவன் அவன் கஞ்சா கஞ்சா கொண்டு வரும்போது ஊருக்கு போயிட்டு வர எல்லா வடநாட்டுக்காரனும் 10 கிலோ 25 கிலோ கஞ்சா கொண்டு வரான். ஆனா அதுல மட்டும் ஒருத்தர் ரொம்ப தெளிவா இருக்கான், வடநாட்டுக்காரன், ரயில்ல டிக்கெட்டே எடுக்கிறது இல்ல. அவனுக்கு தெரிஞ்சுக்க பாருங்களேன், திருட்டு ரயில்ல வந்தா தமிழ்நாட்டில் புழைச்சிக்கலாம்னு அவனுக்கு தெரிஞ்சுக்க பாருங்க, அவன் கண்டுபிடிச்சுக்கான். திருட்டு ரயில போல தமிழ்நாட்டில் எப்படியும் புழைச்சிக்கலாம்னு அவனுக்கு வரலாறு தெரிஞ்சுக்க வனவாசம் புத்தகத்தை அவனும் படிச்சுக்கிறான். அதனால திருட்டு ரயில தான் வர்றான், கஞ்சாவை கொண்டு வர்றான், விற்கிறான், 200 ரூபாய் 100 ரூபாய்க்கு வேலை பார்க்கறான். நம்முடைய அத்தனை தொழிலும் பறிக்கப்பட்டு விட்டது, அத்தனை முதலாளிகள் இன்றைக்கு நடுத்தொழில் நிற்கிறான். ஈரோடு இன்னைக்கு மஞ்சளுக்கான குறியீடு என்று மஞ்சளை அதிகமாக ஏற்றுமை செய்த ஈரோடு, மஞ்சளுடைய மருத்துவமே மஞ்சளுடைய மகிமையே புற்றுநோயை குணப்படுத்தக்கூடியது. மஞ்சளுக்குரிய குர்குமின் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருள் இயற்கையாகவே ஒரு கிருமி நாசினி, ஒரு ஆன்டிபயோட்டிக், அது புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களும் அந்த மஞ்சள் இருக்கு. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமாக புற்றுநோயால் இருக்கக்கூடிய இடமாக ஈரோடு மாறிப்போச்சு. காரணம் என்ன? காரணம் என்ன? நம்மளுடைய அத்தனை மஞ்சளும் வரலாறு மத மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இங்கே நம்ம கொடுக்கிற மஞ்சள் என்பது 3ம் தர 4ம் தர மஞ்சளை பயன்படுத்துகிறோம். அத்தனை பேரும் புற்றுநோயை மாறிட்டோம். சத்தியமான உண்மை ஈரோட்டில் வாழ்ற மக்களுக்கு தெரியும். அப்ப இதை மாற்ற வேண்டும். இந்த வடநாட்டுக்காரர்களை இருந்து இந்த முதலாளிகளை பறித்து
இந்த தொழிலை படித்து தமிழ் முதலாளிகளும் இந்த தொழிலை ஒப்படைக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. திமுக அதை செய்யுமா, அதிமுக அந்த அக்கறை இருக்குமா, இல்ல காங்கிரஸ் செய்யுமா? அவன் செய்ய மாட்டான். சவப்பட்டி செய்யற ஒரு முதலாளி ஒருத்தர் தான். அந்த சவப்பட்டி செய்யற முதலாளி வெள்ளிக்கிழமை காலையில 4 சவப்பட்டி எடுத்து வச்சு பத்தி ஊதிபத்தி பழம் எல்லாம் வச்சு சாமியார் கும்பிடுறான். ஆத்தா மாரியாத்தா காளியாத்தா 4 சவப்பட்டியாவது இன்னைக்கு வித்தரணுங்கிறான். அப்ப என்ன அர்த்தம், அந்த ஊர்ல 4 பேரா சாகணும்னு நினைக்கிறான். சவப்பட்டி செய்யற முதலாளி சவப்பட்டி விற்பதற்கு 4 பேர் செத்தாலும் பரவாயில்லை, தன் சவப்பட்டி வித்தால் போதும் என்று எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் தமிழகம் செத்தாலும் பரவாயில்லை, எங்கள் குடும்பம் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிற திமுகவும் அந்த சவப்பட்டி வியாபாரியும் ரெண்டு ஒன்றுதான். அவனுக்கு நம்ம சாகணும், நம்ம பிரச்சனை அப்படியே இருக்கணும், நீட் தேர்வு ரத்து செய்யாமல் இருக்கணும், காவிரி பிரச்சனை தீரக்கூடாது, முல்லை பெரியார் பிரச்சனை தீரக்கூடாது, ஆத்துமடல் அல்லப்படணும், எல்லாம் அப்படி இருக்கணும். எல்லாம் அப்படி இருந்தாதான் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, துன்பநிதி, துயரநிதி அப்படி வரிசையா வருவான். இந்த பாகுபலிப்படுத்துற காலகீரல் வர்ற மாதிரி எங்க இருந்தா வருவாங்கன்னு தெரியாது. கருணாநிதி குடும்பத்துல மட்டும் காலகீரல் மாதிரி வந்துகிட்டே இருப்பான், அடிக்க அடிக்க வர்றான், வீழ வீழ வர்றான். அப்ப அதுல இருந்து தமிழர்களை தப்பாத்துக் கொள்ள, தமிழர்களை காப்பாற்ற இருக்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. தம்பி கார்த்தி சொன்னது போல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கடுமையான ஒரு காணொலி வைரலாக பரவியது சமூக வலைதளங்களில். ஒரு 100 மேற்பட்ட வரலாற்றை சார்ந்த இளைஞர்கள் 4 தமிழ் இளைஞர்களை அடித்து விரட்டுகிற போல காணொலி, கட்ட கம்பு அருவா கத்தி பெல்ட் எல்லாத்தையும் வச்சு விரட்டுறான். ஒரு அம்மா கேக்குது, எப்பா 100 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிறீங்களா? ஆமா அப்படித்தான் அடிப்போம் அப்படிங்கிறான். ஆனா திருப்பூருடைய மாநகராட்சி ஆணையர் மரியாதைக்குரிய ஆணையர் அவர்கள் சொல்றாங்க, இது வந்து ஜனவரி 14 நடந்தது, சமூக வலைதளங்கள் தவறா பரப்புறாங்க. ஜனவரி 14 நடந்திருந்தாலும் அது தப்பு தானே, அது தப்பு தானே? ஏன் அந்த ஆணையரும் வடநாட்டை சார்ந்தது, அதாங்க பிரச்சனைய. வடநாட்டை சார்ந்த இந்திய தாய்மொழிய கொண்ட ஒரு கமிஷனர் இந்திக்கான மணி அப்படி நடவடிக்கை எடுப்பாரு? என் அன்பிற்குரிய சொந்தங்களே, ஈரோட்டு கிழக்கில ஈவிக்கே சிறுவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தினால் ஈரோட்டிலையும் அவன் அடிப்பான், நீங்க வாங்கி கொண்டு ஓட வேண்டி வரும். ஈரோடு கிழக்கிலே அதிமுக நிறுத்துமான்னு தெரியல, நிறுத்துற வேட்பாளருக்கு. ஏன்னா உலகத்துல ஒரு கட்சியில வேட்பாளர் அறிவிப்புக்கு பிரச்சனை கேள்விப்பட்டது இல்லைங்க. அவரு ஒரு பக்கம் எங்க பெரியப்பா ஓபிஎஸ், நீ அறிவிச்சிரு, நீ அறிவிச்சிரு, நான் பாத்துறேங்கிறார் அவரு. ஈரோட்டில் என் ஆதரவாளர் தான் வேட்பாளர் அவரு, ஈரோட்டில் என்னுடைய ஆள் தான் வேட்பாளர் இவரு. எனக்கு வந்து நேரடியா மோடி கூட கனெக்ஷன் இருக்கின்றது அவரு, இவரு நேரடியா நட்டா கூட எனக்கு கனெக்ஷன் இருக்கின்றார். எப்பா என்னைய பத்தி நீ எடப்பாடியில போய் கேட்டு பாருங்கிறார் அவரு, என்னை பத்தி தேனியில வந்து டீக்கல கேட்டு பாரு, வடையை நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுருங்கிறார் அவரு. ரெண்டு பேருக்கும் கடுமையான சண்டை, கடைசியில எப்படியும் விளக்கிட்டு ஒரு ஆள் நிப்பாட்டுவாங்க, ஒரு அடிமை கிடைக்கும். அந்த அடிமைக்கு நீங்கள் ஓட்டு போட போறீங்களா, இல்ல ஈவிகே சிலங்கோன்னு அந்த மாபெரும் வெற்றி வேட்பாளருக்கு நீங்கள் ஓட்டு போட போறீங்களா, இல்லை அண்ணன் செந்தமிழன் சீமான் அறிவிக்க போகிற அந்த புலிக்கு நீங்கள் ஓட்டு போட போறீங்களா? அன்பிற்குரிய சொந்தங்களே, காட்டிலே 1000 நரிகள் இருக்கலாம், காட்டிலே கொளுத்து போன நல்ல கூறிய பற்களை கொண்ட 1000 நரிகள் இருக்கலாம், ஆனால் ஒட்டை பெண் புலியாக இருந்தாலும் அது ஒட்டை புலியாக இருந்தால் அந்த நரிகளை வேட்டையாடும். ஈரோடு கிழக்கிலே அண்ணன் சீமான் அறிவிக்க போகிற அந்த புலி இந்த நரிகளை வேட்டையாட வைக்கணும். ஈரோட்டில் வாழ்கிற மாணவ தமிழர்கள், இந்த வடநாட்டுக்காரர் தொல்லையிலிருந்து, இந்த வடநாட்டுக்காரருடைய பிரச்சனையிலிருந்து நம்முடைய ஈரோட்டு மஞ்சளை காப்பாற்றி தமிழ் முதலாளிகள் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே ஒரு சின்னம் விவசாய சின்னம் மட்டும்தான். உதய சூரியனுக்கு எப்போதுமே கிழக்குல தான் விடியும்பாங்க, ஆனா உதய சூரியன் கூட்டணிக்கு கிழக்கிலே ஈரோட்டு கிழக்கிலே அஸ்தமனமாக போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வாரிசு படத்துல விஜய் சொன்னாரு, கிரவுண்ட்ல எத்தனை பேர் இருந்தாலும் ஒட்டுமொத்த கண்ணு ஒருத்தனாலதான் பார்க்கும். யார் அவன்? ஆட்ட நாயகன். அவன் தான் அண்ணன் சீமான், ஆட்ட நாயகன். எல்லா பத்திரிகையிலும் ஒரு காலத்தில் அண்ணன் சீமானை புறக்கணித்தது, ஊடகம் புறக்கணித்தது, தொலைக்காட்சியில் புறக்கணித்தது. இன்றைக்கு சீமான் எப்ப பேட்டி கொடுப்பாரு? காத்து கிடக்கிறான், காத்து கிடக்கிறான். இதை 10 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணன் சீமான் சொன்னாரு, இந்த பிள்ளையை நீங்க புறக்கணிக்கிறீங்க, என் வீட்டு வாசல்ல என் பேட்டிக்காக காத்துக்கிற காலத்தை நான் உருவாக்குவேன். உருவாக்கிட்டாரு. என் அன்பிற்குரிய சொந்தங்களை, அண்ணன் மணிசேந்திரன் சொன்னாரு என்கிட்ட, அண்ணன் சீமான் எதற்காக கட்சி ஆரம்பித்தாரோ, எந்த நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பித்தா அதுல வென்று பலவர் சாட்சி. அண்ணன் தலைவர் பிரபாகரன் சொன்னது, ஒரு 5000 பேரை எனக்கு ஆதரவா உன்னால திரட்ட முடியுமான்னு. ஈரோட்டிலேயே 5000க்கு மேற்பட்ட மக்களை திரட்டி பண்றீங்க, அதுல அண்ணன் சீமான் நின்று விட்டார்.
இங்கே ராஜீவ்காந்தியுடைய வாரிசுகள், ராகுல் காந்தியுடைய தோழமைகள், சோனியா காந்தியுடைய ஆசி பெற்று நிற்கிறார்கள். அந்த இடத்திலே பிரபாகருடைய படத்தை தூக்கி கொடுக்கிற இடத்துல அண்ணன் சீமா வென்றே விட்டார். களத்திலே பாருங்கள், 30 நாளும் பிரபாகரன் மயமாக ஈரோடு கிழக்கு மாறப்போகிறது. நாம் உழைக்கணும். இந்த தேர்தலில் எப்போதும் போல வந்துடும் ஆர்கே நகர் போல, நாங்குநேரி போல, விக்கிரவாண்டி போல வீட்டில் படுத்துக்கிட்டு ட்விட் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் அண்ணன் சீமான் சொன்னது போல சோத்தை கட்டிக்கிட்டு, இந்த நம்ம ஊர்ல வந்து ரயில்ல போறதுக்கு மும்பைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, புளிய சோத்தை கட்டுவாங்க, புளிச்சோறு எள்ளு துவையல், அதை கட்டிக்கிட்டு கலைஞர் அண்ணன் நல்ல ஒரு பூட்ஸ் வாங்கி, நல்லா வாங்கிட்டேன், புதுக்கொள்ள சொன்னாரு, நல்ல ஒரு கேன்வாஸ் வாங்கி போய் வாங்கினேன், நடக்கணும்ல, இன்னொரு 15 நாளைக்கு நடக்கணும், அதனால நல்ல கேன்வாஸ் வாங்க, வட்டிக்கு வாங்கியாவது வாங்க, கடன் வாங்கியாவது வாங்க, வாங்கி ஷூ வாங்க மாட்டுங்க, நல்ல ஒரு கம்பெனி இருந்தா வாங்க மாட்டுங்க, இரவுல பணியா இருக்கும், நடக்கிறோம், வீதி வீதியாக தமிழனுடைய கதவுகளை தட்டி 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 விவசாயிக்கு ஓட்டு போடு, விவசாயிக்கு ஓட்டு போடல சத்துருவேன், விவசாயிக்கு ஓட்டு போடல பலநாட்டுக்காரன் கொண்டுருவான், விவசாயிக்கு ஓட்டு போடி உன் பிள்ளைய தூக்கி போயிருவான், விவசாயிக்கு ஓட்டு போடி இல்ல ஸ்கூல்ல நடமாட முடியாது, இது வந்து போட்டா போடுற போடு இல்லன்னா உன்னை கொண்டுருவான், போடு இல்ல வேலை கிடைக்காது, போடு இல்ல படிக்க முடியாது, போடு காவிரி செத்துருச்சு, காவிரி முழுக்க சாய கருவியில திறந்து காவிரி யாரு நம்முடைய தாய் செத்து விட்டால் அந்த காவிரி யாரை காப்பாற்ற வேண்டும் என்றால் விவசாய தினத்திலே ஓட்டு போடுங்கள். நாட்டிலே மருத்துவர் தோற்கலாம், பொறியாளர் தோற்கலாம், ஆனால் விவசாயி என்றக்குரிய மக்களை விவசாயி தோற்க கூடாது. அந்த விவசாய தினத்திலே வாக்களிப்போம், ஈரோடு கிழக்கை நம் இலக்காக மாற்றுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.